இனிய வணக்கம். சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்த முதல் பயணி பாகியாங். இவர் தன்னுடைய 62 வயதில் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு புத்த பூமி, புத்தரினுடைய சிறப்புகள் நிறைந்த இந்த பூமியை காண வேண்டும் என்பதற்காக வந்தார். பாகியாங் சிறு வயதிலிருந்தே புத்த மத கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டவராக அங்கே இருக்கிற ஒரு மடாலயத்திலே வளர்ந்தார். அவருடைய குருநாதர் குமார ஜீவா என்பவர் ஆசியோடு அவர் இந்தியாவிற்கு வந்தார். வருகிற போது 4 நண்பர்களை அழைத்து கொண்டு இவரையும் சேர்த்து ஒரு 5 பேர் அங்கிருந்து புறப்பட்டார்கள். அவர் அங்கிருந்து தொடங்கிய காலம் கிபி 399. திரும்ப அவர் போய் சீனாவை சேர்ந்தது 414. கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆண்டு காலம் பயணத்திலேயே கழித்திருக்கிறார். வருகிற வழியிலே கோபி பாலைவனம், இன்றைக்கு இருக்கிற பெஷாவர் என்கிறோமே அந்த காந்தாரம், மதுரா, ஹிலோ, லும்பினி, கன்னோசி, பாட்னா, கோசலம், குஷிநகர் என்று பல்வேறு இடங்களை எல்லாம் இந்தியாவில் சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக தாமிரப்தி என்று சொல்லக்கூடிய கடற்கரை நகரத்திலே வந்து கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு இலங்கைக்கு செல்கிறார் கப்பலிலே. இலங்கையிலிருந்து புறப்பட்ட போது மாபெரும் புயல் ஒன்று வீச அவரினுடைய கப்பல் தடம் மாறி போய் ஜாவா தீவுகளிலே சேருகிறது. அங்கிருந்து சீனாவை திரும்ப போய் அடைகிறார். இதுதான் அவருடைய பயணம். அவருடைய பயணம் இந்தியாவில் 2 சந்திரகுப்தர் காலத்திலே நடந்தது. பாகியான் வந்தபோது இந்தியாவிலே பெரும் பகுதியை குப்தர்கள் ஆண்டு கொண்டிருந்தார். கோபி பாலைவனத்தின் வழியாக அவர் பெஷாவர் வருகிறார். பெஷாவர் அதுதான் காந்தாரம். இந்த காந்தாரத்தை அன்றைக்கு புத்தரினுடைய தம்பி மகன், புத்தரினுடைய ஆத்மார்த்த சீடன் ஆனந்தன் அங்குதான் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. புத்தர் ஆனந்தனிடம் சொன்னார், இந்த மண்ணிலே கனிஷ்கர் என்று ஒருவர் தோன்றுவார். அவர் தோன்றி மிகப்பெரிய அளவுக்கு புத்த மதத்தை வளர்த்தெடுப்பார். நீ அப்போது இங்கே இருக்க வேண்டும் என்று அவருக்கு சொன்னதாகவும், எனவே ஆனந்தன் அங்கே இருந்ததாகவும், பிறகு கனிஷ்கர் என்கிற ஒரு மன்னன் தோன்றிய பிறகு அவரோடு வாழ்ந்து அங்கேயே மறைந்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றன. அங்குதான் புத்தர் பயன்படுத்திய திருவோடு ஒன்றும் இருக்கிறது. பெஷாவரிலிருந்து அங்கிருந்து ஹீலோ என்கிற இடத்துக்கு வருகிறார். அந்த ஹீலோ என்கிற இடத்தில் தான் புத்தரினுடைய மண்டை ஓடும் கைத்தடியும் இருக்கிறது. பிறகு அங்கிருந்து சிந்து நதி புறப்படக்கூடிய அந்த இடப்பகுதிக்கு வருகிறார். அங்குதான் கிழக்கு வாரன் என்று சொல்லக்கூடிய சீனாவினுடைய ஒரு பகுதி, அதனுடைய 2 மன்னன் மிங்டி ஆண்டு கொண்டிருக்கிறான். கிபி 58 அவன் ஆட்சிக்கு வருகிறான். அவனுக்கு ஒரு தேவ கனவு வருகிறது. அந்த கனவிலே ஒரு தேவ உருவம் வானிலிருந்து இறங்கி அப்படியே வருவதாக கனவு காண்கிறான். அந்த கனவை கண்ட மிங்டி உடனே தன்னுடைய மன்னர்களை எல்லாம் அழைத்து ஆலோசிக்கிறான். அப்படி என்றால் ஒரு தேவ மனிதன் பிறக்கப் போகிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இருக்கிற அந்த தேவ தன்மை கொண்ட மனிதர்களை எல்லாம் கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு பெருங்கூட்டத்தை தேடி அலைந்து இந்தியாவில் புத்த பிட்சுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து புத்தரினுடைய ஒரு சிலையோடு இங்கிருந்து போகிறது. அதுதான் சீனாவில் முதன் முதலாக புத்த மதம் போய் இறங்கியதாக அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அங்கிருந்து கன்னோசி வருகிறார். கன்னோசியில் தான் புத்தர் சொன்னார், வாழ்வு நிலையற்றது, உலகம் துன்பமயமானது என்றெல்லாம் வாழ்க்கையை புரிந்து கொண்ட ஒரு நிலையிலே கன்னோசியிலே அவர் ஆற்றிய அந்த இடங்களை எல்லாம் சுற்றி பார்க்கிறார். அங்கிருந்து மதுராவுக்கு வருகிறார். மதுராவிலிருந்து கபிலவஸ்துக்கு போகிறார். கபிலவஸ்துவிலே இருக்கிற லும்பினி
அந்த லும்பினி வனத்தை போய் பார்க்கிறார். அந்த வனத்தில் தான் புத்தர் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. புத்தரினுடைய தந்தை சுத்தாதனர் ஆண்ட அரண்மனையை போய் பார்க்கிறார். யமுனை நதிக்கரை வழியாகவே அவருடைய பயணம் எல்லாம் நடக்கிறது. புத்தர் ஒரு நோயாளியை பார்த்து, ஆகா இப்படி வாழ்க்கையானது நோயிலும் துன்பத்திலும் சிக்கி தவிக்கிறதே என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு இடமும் அந்த கபிலவஸ்துதான். அங்கிருந்து பாட்னாவுக்கு வருகிறார். பாட்னாவில் தான் இந்தியாவினுடைய சமூக கட்டமைப்புகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்கிறார், படித்துக் கொள்கிறார். பாகியானுடைய பயணம் இருக்கிறதே, அது பாதியில் முடிய வேண்டிய பயணம். அந்த பயணத்தை தொடர்ந்து நீட்டித்த பெருமை இருக்கிறதே, அது பாட்னாவுக்கு இருக்கிறது, பாடலிபுத்திரத்துக்கு இருக்கிறது. அங்குதான் ஒரு 3 காலம் அந்த பல்கலைக்கழகத்திலே தங்குகிறார், படிக்கிறார், சமஸ்கிருதம் தெரிந்து கொள்ளுகிறார், வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ளுகிறார். கோசலத்துக்கு போகிறார். பிரணஜித்தினுடைய ஆட்சி அங்குதான் தொடங்குகிறது, அங்குதான் நடந்தது. கோசலத்தில் புத்தர் தினமும் உட்கார்ந்து போதனைகளை எல்லாம் செய்து கொண்டே இருந்தார். புத்தர் எப்படி போதனை செய்வார் என்றால், ஒரு ஊருக்கு வருவார். அந்த ஊரிலே ஒரு 6 காலம் தங்குவார். பக்கத்திலே இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் செல்வார் தினமும். ஆனால் மாலை அந்த இடத்துக்கு வந்து விடுவார். இப்படித்தான் அவருடைய கொள்கை பிரச்சாரங்கள் இருக்கும். கோசலத்தை பொறுத்தவரை தினமும் மாலையிலே ஒரு கூட்டம், அதிலே தன்னுடைய பிரசங்கத்தை நிகழ்த்துவார். கொஞ்ச காலம் கழித்து அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு ஊருக்கு புறப்படுகிறார். அப்பொழுது அவர் இருந்த உட்கார்ந்த அந்த இடம் வெறுமையாக தெரிகிறது என்று பிரஜனசித் அங்கே ஒரு புத்தருக்காக சந்தன மரத்திலே ஒரு சிலையை செய்து வைக்கிறார். அதற்கு பிறகு புத்தர் திரும்ப வந்தபோது அந்த சந்தன சிலை அங்கிருந்து தானாக ஒதுங்கி கொண்டதாக கூட ஒரு கதை உண்டு. பிறகு அந்த அரண்மனையில் ஏற்பட்ட பெரிய தீ விபத்தில் கூட அந்த சந்தன புத்தர் சிலை எரியவில்லை என்றெல்லாம் அந்த சிலையை பெரிய அளவுக்கு பேசுவார்கள். அந்த சிலைதான் புத்தரினுடைய உருவத்தை முதன் முதலாக வெளி உலகத்துக்கு முன்மாதிரியாக காட்டியது. அங்கிருந்து பாகியான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து குசி நகருக்கு வருகிறார். அங்குதான் குசி நகரில் தான் புத்தர் நிர்வாணம் அடைந்த ஒரு நிகழ்வு. மனித வாழ்க்கையின் இறுதி கட்டம் நிர்வாணம் அடைதல் என்றால் நம்முடைய சாதாரண மனிதர்கள் மரணம் அடைவதற்கு இணையானது. புத்தர் ஞானம் பெற்ற இடம் கயா. புத்தரினுடைய வாழ்க்கையில் 4 இடங்கள் முக்கியமானவை. ஒன்று, அவர் பிறந்த கபிலவஸ்து. 2, அவர் புத்த கயாவிலே பெற்ற ஞானம் பெற்ற இடம் புத்த கயா. 3, தன்னுடைய முதல் பிரசங்கத்தை தொடங்கிய சாரநாத். 4, அவர் மறைந்த குசி நகர். இந்த 4 இடங்களும் முக்கியமானவை என்று சொல்லுவார்கள். அந்த இடங்களை எல்லாம் நேரிலே போய் பார்க்கிறார். பார்த்து தன்னுடைய குறிப்புகளை எல்லாம் பதிவு செய்கிறார். ஃபோ ஓகி, இதுதான் பாகியான் எழுதிய நூலினுடைய சீன பெயர். ரெக்கார்ட்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் கிங்டம், இந்த மண்ணில் புத்தம் எப்படி இருந்தது, இந்த மண்ணில் புத்தம் எப்படி இருக்கிறது, இந்த மண்ணில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை எல்லாம் பதிவு செய்கிறார். குப்தர்கள் காலத்தில் தான் பாகியான் வந்தார். 2 சந்திரகுப்தன் காலத்தில் தான் இங்கே வாழ்ந்தார். ஒரு 6 காலம் இருந்தார். என்றாலும் கூட சந்திரகுப்தன், 2 சந்திரகுப்தன் என்கிற பெயர் அவருடைய குறிப்புகளிலே இல்லை என்று சொல்கிறார். கங்கை சமவெளி பகுதி இருக்கிறதே, வளமான பகுதி. அதை பாகியான் எழுதுகிற போது பிராமணர்களின் பூமி என்று அந்த பகுதியை எழுதுகிறார். அப்படி என்றால் குப்தர் காலம் ஏன் பொற்காலம் என்று புரிகிறதா? இதுதான், அப்பொழுது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள், ஆனால் சாதி பிரிவுகள் கடைபிடிக்கப்பட்டன என்று பாகியான் எழுதியிருக்கிறார். கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களின் நிலை இன்னும் மோசமாக இருந்தது. ஆனால் மதங்களில் ஒருவித சகிப்புத்தன்மையை மக்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். நான் பார்த்த பல இடங்களில் பாழடைந்து இருந்தன என்று பாகியான் பதிவு செய்கிறார். அந்த காலத்தில் மரண தண்டனைகள் இல்லை, தண்டனைகள் எல்லாம் எளிமையாக்கப்பட்டிருந்திருக்கின்றன. பாகியான்
தகவல்களை எல்லாம் திரட்டி திரட்டி பதிவு செய்வதிலே மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அது மட்டுமல்ல, புத்தக நேசிப்பாளராகவும் இருந்தார். ஒரு முறை கங்கையை கடக்கிற பொழுது எல்லா ஓலைச்சுவடிகளையும் ஏற்றிக்கொண்டு கங்கையை கரையை கடக்கிறார். அந்த ஆற்றை கடக்கிற போது அந்த படகோட்டி சொல்லுகிறான், எடை கூடியிருக்கிறது, கொஞ்சம் ஓலைச்சுவடிகளை எடுத்து கங்கையிலே போட்டு விடுங்கள், கொஞ்சம் தாராளமாக படகினை ஓட்டலாம் என்று சொல்லுகிற போது பாகியான் சொல்லுகிறார், நான் வேண்டுமானால் குதித்து நீந்தியே நான் அந்த கரைக்கு வந்து விடுகிறேன், ஆனால் இதிலிருந்து ஒரு ஓலைச்சுவடியை கூட நாம் கீழே போட்டு விடக்கூடாது, பத்திரமாக இவற்றையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பாகியான் சொன்னதாக பதிவுகள் இருக்கின்றன. எனவே இந்தியாவை சுற்றி பார்த்தது மட்டுமல்ல, இலங்கைக்கு போனது மட்டுமல்ல, ஒவ்வொரு தகவல்களையும் தொகுத்து வைத்திருக்கிறார். அசோகரினுடைய அரண்மனையை போய் பார்க்கிறார், அவர் சொல்கிறார், இட் மே பி எரக்டட் நாட் பை மேன்கைண்ட் பட் பை காட்ஸ் என்று சொல்லுகிறார். அரண்மனையை பார்த்து வியக்கிறார். அசோகரினுடைய அரண்மனையை பார்த்து, இது மனிதனால் கட்டப்பட்டதல்ல, கடவுளால் கட்டப்பட்டதை போல இருக்கிறது என்று சொல்கிறார். பாகியான் இந்தியாவிற்கு வந்து திரும்ப சீனாவிற்கு போகிற போது சீனாவிலே புத்த மதம் உடைந்து போயிருந்தது. என்றாலும் அவர் தன்னுடைய எல்லா பதிவுகளையும் தொகுத்து புத்தகமாக ஆக்கி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் கிங்டம் ஃபோ ஓ கி என்கிற நூலாக வெளியிடுகிறார். அதில் ஒரு குறிப்பு, அதாவது பயணம் என்ன விளைவை ஏற்படுத்தும். அவர் ஒரு புத்த துறவி, புத்தர் பிறந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று தான் வந்தார். அவர் பிறந்த கபில வஸ்து இன்றைக்கு இருக்கிற நேபாளத்திலே இருக்கிறது. பார்த்து விட்டார், புத்தர் எங்கெல்லாம் காலடிப்பட்டதோ அந்த இடத்தை எல்லாம் பார்த்து விட்டு பதிவு செய்கிற போது அவருக்கு சில சந்தேகங்கள் எழுகின்றன. அவர் எழுதுகிறார், பர்ப்ளெக்சிட்டி ஆஃப் மை மைண்ட் என்று எழுதுகிறார். என்னுடைய மனதில் ஏராளமான குழப்பங்கள் இருக்கின்றன புத்தரினுடைய விசாரணைகள் குறித்து என்று சொல்லுகிறார். இதை ஒரு 1500 ஆண்டுகள் கழித்து ஒருவன் படிக்கிறார், ரிச்சர்ட் பென்ஸ்டீன் என்று சொல்லக்கூடியவர் படிக்கிறார். எப்படியெல்லாம் இந்தியாவிற்கு வந்து புத்த மடையாளங்களை எல்லாம் பாகியான் பார்த்தாரோ, அவரை போலவே அவரினுடைய வழியிலேயே நடந்தே வந்து இந்தியாவில் புத்த மதம் எப்படி இருக்கிறது, புத்தர் பிறந்த அந்த பூமிகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன மறுஆய்வு செய்து ஒரு புத்தகம் எழுதினார். 1994 வந்த புத்தகம் அல்டிமேட் ஜேர்னி என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை ரிச்சர்ட் பன்ஸ்டீன் எழுதி வெளியிட்டார். ஒரு பயணம் என்ன செய்யும், ஒரு 1500 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னொரு பயணத்துக்கான மூல விதையாக பாகியானுடைய பயணம் இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு இங்கிருந்து போனதற்கு பிறகு பல ஆண்டுகள் இந்திய புத்த மதம் சார்ந்த பல சிந்தனைகளிலேயே ஊறி போயிருந்த பாகியான் தன்னுடைய 88வது வயதிலே ஜிங்சோ என்று சொல்லக்கூடிய ஒரு மடாலயத்திலே இறந்து போகிறார். பாகியான் வருகைக்கு பிறகு அதற்கு பிறகு பல பேர் வந்தார்கள். யுவான் சுவாங் வந்தார், டீச்சிங் வந்தார், இன்றைக்கு வரைக்கும் பல பேர் புத்த மடாலயங்களை பார்க்க வருகிறார்கள். இதற்கெல்லாம் மூல காரணமாக முதல் பயணியாக சீனாவிலிருந்து வந்த பாகியானுடைய பயணம் சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான பல்வேறு உறவுகளுக்கான தொடக்கமாகவும் இருந்திருக்கிறது என்பதை வரலாற்றிலே பார்க்கிற பொழுது பாகியான் என்கிற அந்த பயணியினுடைய பயணம் வெற்றி பயணமாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் பரப்புங்கள். முயற்சி முருகேசன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். தமிழால் இணைவோ தமிழால் வேறோ. நன்றி.